பேரிடரும் பெரும் துயரமும் கடவுளின் தேசமான கேரளாவின் அடையாளமாக மாறி வருகின்றன. வயநாடு மாவட்டம் சூரல்மலா முண்டகை வெள்ளரி மலையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த நிலச்சரிவுகள் அந்த பகுதியை மண்ணுக்குள் புதைத்துவிட்டன. பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதும் மாயமானவர்கள் குறித்து தொடர்ந்து எந்த தகவலும் கிடைக்காமல் இருப்பதும் பதைப்பதைக்க வைக்கின்றன. இந்த பேரிடரின் கோர நிலையை தெரிந்து கொள்ளவும் மக்களுக்கு தெரியப்படுத்தவும் நம் விகடன் குழு வயநாட்டுக்கு புறப்பட்டது. வயநாடு நிலச்சரிவால் உங்கள் பாதை பாதிக்கப்படலாம் என்று கூகுள் மேப்ஸ் எச்சரிக்கையுடன் தொடங்கியது நம் பயணம். வயநாடு மாவட்டம் மேம்பாடியை அடைந்தவுடனே அந்த அசாதாரண சூழல் நமக்கு பதற்றத்தை கொடுத்தது. ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆம்புலன்ஸ் சத்தம், உயிரிழந்தவர்களுக்காக புதிதாக அமைக்கப்பட்ட மயானங்கள், மருத்துவமனைகளிலும் முகாம்களிலும் கண்ணீரும் கவலையுமாக துவண்டிருந்த மனித முகங்கள் எல்லாமும் சேர்ந்து அசாதாரண சூழலை உணர்த்தின. அதிகாரிகள், மீட்புக் குழுவினர் ஆகியோரின் வாகனங்கள் காற்றை கிழித்துக் கொண்டு சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. மேம்பாடியில் சுமார் 15 கிலோமீட்டர் பயணித்தால் சூரல்மலா பகுதியை அடையலாம். ஆனால் அந்த சாலையில் எல்லா வாகனங்களையும் அனுமதிப்பதில்லை. மீட்பு பணிக்கு தொந்தரவு இல்லாத வகையில் முக்கியமான வாகனங்களை மட்டுமே அனுமதித்தார்கள். சிறிது நேர காத்திருப்புக்கு பிறகு நம் வாகனத்துக்கு சூரல்மலாவுக்கு செல்ல அனுமதி கிடைத்தது. விடாது பெய்யும் மழை, பளிச் பச்சை நிறத்தில் ஈர்க்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, அதை தொட்டு உரசும் மேகக்கூட்டங்கள் என்று திரும்பிய பக்கமெல்லாம் இயற்கையின் பேரழகு. என்றாலும் ரசிக்கும் சூழலில் நம் மனம் இருக்கவில்லை. நிலச்சரிவு நிகழ்ந்த 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னரே நம் வாகனத்தை நிறுத்திவிட்டனர். முக்கிய வாகனங்களுக்கு மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி. வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு நடக்க தொடங்கினோம். பேரழகான அந்த கிராமம் பேராபத்தில் சிக்கியிருப்பதை ஒவ்வொரு காட்சியும் உணர்த்தியது. ஆம்புலன்ஸ்களும் மீட்பு குழு வாகனங்களும் நீண்ட வரிசையில் தயார் நிலையில் இருந்தன. தன்னார்வலர்களும் குவிந்து கொண்டே இருந்தார்கள். மீட்பு பணி துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. நிலச்சரிவில் சிக்கி சூரல்மலா சிதறி கிடந்தது. சிறிது தூரத்தில் நாம் கண்ட காட்சிகள் திகைக்க வைத்தன. முண்டகை என்ற கிராமம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான ராட்சத பாறைகளும் மரங்களும் அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தன. தரைமட்டமான வீடுகள், நொறுங்கி போன வாகனங்கள், தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் சடலங்கள், அதனால் அங்கே எழுந்த மரண ஓலம் நம்மை நடுங்க செய்தது. தார்சாலை இருந்த இடமே தெரியவில்லை. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் பயணித்தால்தான் முண்டகைக்கு செல்ல முடியும். ஆனால் அந்த பாதையில் பயணிப்பது அவ்வளவு எளிதல்ல. முண்டகைக்கு செல்லும் பாலம் உடைந்து போயிருந்தது. சரிந்து கிடந்த மலை பாறைகளிலும் நிலச்சரிவில் ஓரத்தில் எஞ்சியிருந்த மிக சிறிய பாலத்திலும் பயணித்தால்தான் அங்கே செல்ல முடியும். இடைவிடாமல் பெய்த மழையில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருந்தது. சற்றே சறுக்கினாலும் கூட மரணம் என்ற நிலை. இந்த பாதையில்தான் ஆயிரக்கணக்கான மீட்பு குழுவினரும் தன்னார்வலர்களும் தங்கள் உயிரை பணயம் வைத்து பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடன் நாமும் நடந்தோம். சேரும் சகதியும் ஆங்காங்கே வழுக்கி நம்மை தடுமாற வைத்தன. அந்த பாதையிலேயே முழங்கால் அளவுக்கான சேறு படர்ந்திருந்தது. செங்கல் கூடுகளாக இருந்த வீடுகளின் மிச்சமான அந்த மக்களின் புகைப்படங்களையும் உடைமைகளையும் பார்க்கும்போது பெரும் சோகம் ஆட்கொண்டது. ஓங்கி உயர்ந்த மரங்கள் கூட வேரோடு தூக்கி வீசப்பட்டிருந்தன. எந்த மரத்திலும் அதன் பட்டைகள் இல்லை. மிகவும் கடினமான மரங்களுக்கே இந்த நிலை என்றால் மனிதர்களின் நிலையை யோசித்துக் கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தங்கள் உறவினர்களின் சடலமாவது கிடைக்குமா என்றும் வீட்டில் எஞ்சியிருக்கும் ஆவணங்களை சேகரித்துக் கொண்டும் உள்ளூர்வாசிகள் சோகத்துடன் காத்து கிடந்தனர். முண்டகைக்கு செல்ல நடுவே இருக்கும் ஆற்றையும் காட்டாற்று வெள்ளத்தையும் கடக்க வேண்டும். அதற்கு செயற்கையான ஒரு மரப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி சென்றாலும் இடுப்பளவிலான சேற்றில் சிக்கும் அபாயம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் வெள்ளத்தின் ஆர்ப்பரிப்பு அதிகரிப்பதால் மீட்பு பணிகள் அவ்வப்போது நிறுத்தப்பட்டன. இதற்கு நடுவே மண்ணுக்குள் புதைந்த சடலங்களை மீட்பது, மரங்களை அப்புறப்படுத்துவது, இரும்பு பாலம் அமைப்பது என்று இடைவிடாமல் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நடப்பதற்கே சிரமமாக இருக்கும் பாதையில் மீட்பு குழுவினர் உயிருடன் இருக்கும் மனிதர்களையும் உயிரற்ற சடலங்களையும் நிவாரண பொருள்களையும் சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை நிலவரப்படி ராணுவத்தினர் இரும்பு பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடையும் நிலையில் இருக்கின்றன. அதன் பிறகுதான் முண்டகை மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களை முழுவதுமாக சென்றடைய முடியும். அடுத்த 10 நாட்களுக்கு மனித உழைப்புகளை கொட்டினால்தான் மீட்பு பணிகள் முழுமையடையும். எனவே துயர செய்திகளும் சோகங்களுக்கும் இப்போதைக்கு இடைவேளை இல்லை என்பதையே தற்போதைய கள நிலவரம் உணர்த்துகிறது.